ஆதரவு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தின் திரு ஜூட் மேத்யூ இணைப்பில் இருக்கிறார். எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா கால ஊரடங்கு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேலாக பொது முடக்கம், ஒட்டுமொத்த போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கால் டாக்ஸியினுடைய ஓட்டுநர்கள் அதே போல உங்களுடைய சங்கத்தின் சார்பில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்வதாக ஓட்டுநர்கள் எல்லாம் தகவல் சொல்றாங்க. எப்படியெல்லாம் பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இந்த 50 நாட்களுக்கு மேலாக? முதல்ல நன்றி நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். ஏன்னா பலரும் இந்த சமூகத்துல பல துறைகளை அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்களும் அவர்களுக்கான வலுவான குரல்களும் எழுப்பப்பட்டு இருக்க நிலையில இந்த கால் டாக்ஸி அப்படின்ற ஒரு துறையே மத்திய மாநில அரசுகளால அங்கீகரிக்கப்படாத ஒரு துறை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு வரி கூட கால் டாக்ஸி அப்படின்ற வார்த்தையை வச்சு இதுவரைக்கும் அரசு ஆணை வெளியிடப்படாம சட்டத்திற்கு புறம்பாக தான் இந்த சேவைகள் அளிக்கப்பட்டு இருக்குது. அது நம்ம தமிழகமா முதன்மை மாநிலமாக இந்த சிஸ்டம் வந்து உருவாக்குனதே. இத பார்த்துதான், இதைதான் ரோல் மாடலா எடுத்து பல்வேறு மாநிலங்கள்லயும் பல்வேறு நாடுகள்லயும் இந்த கால் டாக்ஸி சிஸ்டம் அப்படின்றதே கொண்டு வரப்பட்டது. அடிப்படையில நாங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது தமிழக அரசாலையும், அதே சமயம் இந்திய அரசாங்கத்தாலையும். இந்த கொரோனா தொற்று நோய் அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அது முதல்ல பரவலை தான் வந்து உருவாக்குது. அந்த பரவலை தடுக்கக்கூடிய நடவடிக்கையை தான் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது பயணத்தினாலதான் உருவாகுது அப்படின்றதுனால ரயில் சேவையா இருக்கட்டும், விமான சேவையா இருக்கட்டும், தரை வழியில இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தா இருக்கட்டும், தனியார் போக்குவரத்தா இருக்கட்டும், முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்க நிலையில இன்றைக்கு அரசினுடைய அறிவிப்பு நாள்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 55வது நாள் இன்னைக்கு. ஆனா அதற்கு முன்பாகவே ஒரு வார காலமாகவே வருமான இழப்ப நாங்க சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மக்கள் வந்து போதுமான விழிப்புணர்வு இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு நம்ம செய்திகளை பார்க்க போகும்போது 0.5% தான் வந்து விதி மீறல்கள் நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு இந்த கொரோனா தொற்று நோயினால ஒரு பீதியும் பயமும் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல அக்கறை கொண்ட மத்திய மாநில அரசாங்கம் இந்த சாமானியர்களா இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை அக்கறை செலுத்தாதது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழக அரசாங்கம் 110 விதியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 110 விதியை பயன்படுத்த போகும்போது அத்தனை வாகன ஓட்டுநர்களுக்கும் அடிப்படையில போக்குவரத்து உரிமத்தை வச்சிருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இழப்பீடு அறிவிச்சிருக்கலாம். எனினும் நம்ம அண்டை மாநிலமான கேரள அரசாங்கமா இருக்கட்டும், ஆந்திர அரசாங்கமா இருக்கட்டும், கர்நாடக அரசாங்கமா இருக்கட்டும், டெல்லி அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல பேட்ச் வச்சுன்னு இருக்கிற டிரைவர்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நிவாரணம் தமிழக அரசு கொடுத்ததே சமீபத்துல, எனக்கே அது தெரியும். அது வந்து இங்க என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வாங்கினதே அதை நான் பார்த்திருக்கேன். அப்படின்னா பேட்ச் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும் இல்ல? இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த மாநிலங்கள் நான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கர்நாடக அரசாங்கம், டெல்லி அரசாங்கம் பேட்ஜ் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தொழிலாளர் துறை வாரியத்தின் வாயிலாக, தொழிலாளர் துறை அமைச்சகம் வாயிலாக இயங்கக்கூடிய தொழிலாளர் துறை கிட்டத்தட்ட 60 தொழில் சார்ந்த தொழிலாளர்களை பொது பட்டியல வச்சிருக்கிறாங்க. அது 19வது இடத்துலதான் நம்மளுடைய ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. அது ஆட்டோவா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும், இல்லைன்னா கார்கள் இயக்கக்கூடிய ஓட்டுநர்களா இருக்கட்டும், லாரி ஓட்டுநர்களா இருக்கட்டும், இவர்கள் அதுலதான் பட்டியலிடப்படுறாங்க. அது தமிழகத்துல வெறும் 83,500 ஓட்டுநர்கள் மட்டுமே தான் இருக்கிறாங்க. அதுலயும் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி நாங்க முதல் விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். 24ஆம் தேதி தான் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து அறிவிச்சிருந்தாரு இந்த நிவாரணத்தை. அது நிவாரணம் குறிப்பிட்டு சொல்ல போகும்போது அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்றத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் முறையாக அரசிற்கான கடிதம் எழுதப்பட்டிருந்தது. 3ஆம் தேதி தான் வந்து அரசினுடைய அறிவிப்பு வந்தது. அதாவது தொழிலாளர் நல வாரியத்தின் வாயிலாக விநியோகிக்கப்படும் நிவாரணம், 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1000 ரூபாய் அப்படின்ற அந்த நிவாரணத்தை பெறலாம் அப்படின்றத அரசு உத்தரவு, அரசு ஆணை
நகல் எண் 251 இது வந்து வெளியிடப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. 1ஆம் தேதி நான் கடிதம் எழுதினேன், 2ஆம் தேதி இது வந்தது. ஆனா 4ஆம் தேதி தான் வந்து அந்த செய்தி அறிக்கையே அனைவருக்கும் பெற முடிஞ்சது. அந்த 2 நாளா அந்த செய்தி அறிக்கையை கூட கையொப்பம் இடுறதுக்கு செக்ரட்டரியேட்ல ஆள் இல்லாம தான் இருந்தது. அதே சமயம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஆயிடுச்சு, ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் 1 ரூபாய் கூட பணம் பட்டுவாடா செய்யப்படல. அதுதான் உண்மை. ஏன்னா தொழிலாளர் நல வாரியத்துல பதிவு பண்ண போகும்போது அவர்களுடைய வங்கி கணக்குல இருந்து அவருடைய ஆதார் அட்டையில இருந்து எல்லாமே பெறப்பட்டிருந்திருக்கணும், இல்ல ஆண்டுதோறும் அவர்களை புதுப்பிக்கும் முறையை கொண்டு வந்திருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 15 லட்சம் தொழிலாளர்கள் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த ஓட்டுநர் பணியில மட்டுமே. இன்னைக்கு அரசினுடைய கணக்குல வெறும் 83,500 ஓட்டுநர்கள், அதுவும் தொழில் சங்கத்தை சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலாளர்களுடைய, அதாவது கட்சி பின்புலம் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மட்டுமே இந்த தொழிலாளர் நல வாரியத்தினுடைய படிவத்துல கையொப்பம் நீங்க சங்கத்துல இருக்கீங்களா? ஏதேனும் தொழிற்சங்கத்துல இருந்துட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் வந்து நல சங்கம், எனக்கான அதிகாரம் கிடையாது அந்த தொழிலாளர் நல வாரிய படிவத்துல கையொப்பம் இட்டு இவர் தொழிலாளர் தான் அப்படின்றத அங்கீகரிக்கிறதுக்கு எனக்கான அதிகாரம் கிடையாது. எனினும் தமிழக அரசாங்கம், தமிழக அரசியல் கட்சி பின்புலத்தோட இருக்கக்கூடிய எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருந்தும் இன்னைக்கு இந்த எபிடமிக் வரப்போம் பொழுதுதான் அவர்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்குது. இந்த தொழிலாளர் நல வாரியத்துல நான் போடக்கூடிய டீசல் பெட்ரோல் கேஸின் மீதான வரியை தான் அரசாங்கம் எனக்கான மானியம் கொடுக்குது. அந்த மானியத்துக்கு 110 விதியை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயம் இது பேரிடர் அப்படின்னு போகும்போது அந்த பேரிடர் காலங்கள்ல நேரடியாகவே இவர்கள் பணம் பட்டுவாடாக விநியோகிக்கலாம். எனினும் அரசு, தமிழக அரசு குற்றச்சாட்டே வைக்கிற அவங்க கஜானா காலியாக கூடாது அப்படின்றதுக்காக இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தொழிலாளர் நல வாரியத்தை பயன்படுத்துறாங்க. இதுவே பேரிடர் காலம் அப்படின்னு போகும்போது அந்த பேரிடர் கால நிதியை கூட எடுத்து அரசாங்கம் உதவி செய்யலாம். இல்ல அரசாங்கத்தோ தமிழக முதல்வருடைய நிவாரண நிதியிலிருந்து கூட அவர் அறிவிக்கலாம். எனினும் இன்னைக்கு தமிழக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அரசியல் பின்புலத்துல இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே பலன் பெறக்கூடிய ஒரு திட்டமா இருக்குது இது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல வெறும் 83,500 பேர் மட்டும் தான் பலன் பெறாங்க. அதுலயும் 40% ஓட்டுநர்கள் மட்டும்தான் இன்றைய தினம் வரைக்கும் அவங்க அந்த நிவாரணத்தை பெற்று இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மீதம் உள்ளவர்கள் எப்படி அணுகி வாங்குறது அப்படின்றது கூட தெரியாம இருக்குது. தமிழக அரசின் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, செய்யணும்னு நினைச்சிருந்தா அவங்க செய்திருக்கலாம் அப்படின்றீங்க. ஆனா இப்ப மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, தற்சார்பு இந்தியான்னு பிரதமர் மோடி அறிவிச்சதை பார்த்திருப்பீங்க. 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான புதிய திட்டங்கள் 3 நாட்களா அறிவிச்சிட்டு இருக்காங்க. 4ஆம் நாள் இன்னைக்கும் அறிவிப்புகள், சில அறிவிப்புகள் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அறிவிப்புகள்ல ஏதேனும் உங்களுக்கு வந்திருக்குதா மத்திய அரசின் அறிவிப்புகள்ல? இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சுயசார்பு இந்தியாவை நாங்களும் வரவேற்கிறோம். அதே சமயம் நேரடியாக வணிகம் செய்வதற்கு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன், நானு ஒரு சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்க போகும்போது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது, அந்த ஷாப்பிங் மால் உள்ளார இத்தனை பேர் வந்து போவாங்க அப்படின்னு போகும்போது அதற்கான டிரான்சிட்டை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். ஆட்டோ தொழிலாளர்கள் நேரடியாக அவர்கள் வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கும் நம்ம தெரு வாசல்ல தான் ஆட்டோ தொழிலாளர்கள் நின்று சவாரி ஏத்துறாங்க, அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் கெடுபிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஏதேனும் அரசியல் பின்புலத்தோட இருக்கக்கூடிய அந்த பலகையை வச்சு நான் யூனியன் அப்படின்னு போகும்போதுதான் அதற்கான இடமே ஒதுக்கீடு செய்யப்படுது. ஆனா அரசாங்கம் ஒரு சிஎம்டியை கொடுக்க போகும்போதே அவர்களை வணிகம் செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருந்துருக்கணும். இது இந்த 20 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு, அத கிட்டத்தட்ட கிளைம் பண்ணாத காசு மட்டும் 7,148 கோடி 1,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி நாங்க பெற முடியும். ஆனால் அந்த கடன்களை எப்படி அணுகிறது அப்படின்றத எளிதாக்காம எப்படி இந்த நல வாரியத்துல பலன் பெற முடியும்? ஒரு ஓட்டுநர் இறந்தா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு, 60 வயதுக்கு மேல 1,000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம், குழந்தைங்களுடைய கல்விகளுக்கு 10ஆம் 11ஆம் வகுப்புக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை, தேர்ச்சி பெற்றால் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அது எந்த பணம் அப்படின்னா நான் கொடுக்கிற பணம் தான். இந்த திட்டத்தையே அரசாங்கத்தால்
நத்தியூ சார், நீங்க மார்ச் ஏப்ரல் மாசத்துல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு ரெண்டு மூன்று முறை போயிருக்கன்றீங்க, அதே போல கிட்டத்தட்ட நாலு முறை முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து சலூன் கடை அந்த உரிமையாளர் சங்கம், அந்த சலூன் கடை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் போட சொல்லியிருக்காங்க அந்த பணியாளர்களுக்கு. அது போல இப்ப வேற ஏதேனும் இந்த தகவல் எல்லாம் கிடைத்து மீண்டும் ஏதேனும் கடிதம் அனுப்புகிறீர்களா, அல்லது நேரடியா போய் தலைமைச் செயலகத்துல சிஎம் பாக்குற மாதிரி ஏதேனும் வாய்ப்புகளை ஏற்படுத்த போறீங்களா? ஏன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்றதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு மெயின். இப்ப வேற ஏதேனும் முயற்சி எடுக்க போறீங்களா? இல்ல, கடந்த ரெண்டு நாளாவே தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரை சந்திப்பதற்கான தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இருக்கிறோம், அதற்கான நேரம் ஒதுக்கப்படல. அதே மாதிரி இன்னைக்கு 4 கடிதம் மின்னஞ்சல் வாயிலா தான் எழுப்பியிருக்கோம். அதே சமயம் இன்னைக்கு எங்களை பாப்பாங்களா அப்படின்றத மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா நாங்க மக்களோட மக்களாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க போது இந்த கேக்குறீங்க மேத்யூ, உங்களுடைய நிறுவனங்கள், நீங்க வேலை செய்றீங்க ஹோலா ஊபர் கால் டாக்ஸி நிறுவனங்கள், ஏதேனும் செய்ததா உங்களுக்கு? இல்ல, அதாவது இது வந்து ஏற்கனவே இந்த நிறுவனங்களை முறைப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அது அந்நிய முதலீடு கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனங்கள், அது ஏற்கனவே மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது, வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களையும் ஏமாற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல வரலாறு இருக்கு. இதுல நான் ஒரே ஒரு மூச்சு விடணும் அப்படின்னா, கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி லண்டன் நகரத்துல ஏற்பட்ட உலக அளவுல மீட்டிங்கான மாநாடு நடந்தது. அதுல நான் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய பொருளாதார பிரச்சனையின் காரணமாக நான் அதுல பயணம் பண்ணல. ஒருவேளை நான் பயணம் பண்ணியிருந்தனாலே என் மூலியமா எத்தனை பேருக்கு கொரோனா வந்திருக்கும் அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா இந்த நிறுவனங்களை முறைப்படுத்துவது அப்படின்றது இந்திய அரசாங்கத்தால மட்டும் கிடையாது, தமிழக அரசாங்கத்தால மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அரசுகள் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இந்நிலையில அந்த நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கு. டிரைவ் தி ஃபீட் தி டிரைவர் அப்படின்ற ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்கள் கிட்டே இருந்து கடன் உதவிகளை வாங்கி இவர்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்து, ஆனா அதை கடன் திட்டமா தான் அறிவிச்சிருக்கிறாங்க. வாரம் 700 ரூபாய் அப்படின்றத ஒரு தனியார் நிறுவனம் சொல்லுது. இன்னொரு தனியார் நிறுவனம் என்ன சொல்றாங்க, 3000 ரூபாய் நான் வந்து கொடுக்குறேன், அது வந்து டோக்கன் அப்படின்றாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தொழிலாளர் நல சட்டம், அதே சமயம் மோட்டார் தொழிலாளர்கள் சட்டம், என்னுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை இந்த நிறுவனங்கள் வாயிலாக தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்தி இருந்தாலே இன்னைக்கு நான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன்னா கூட எனக்கு 20000 ரூபாய் குறைஞ்சபட்ச சம்பளம் எனக்கு வந்திருக்கும். மேத்யூ சொல்றது எல்லாமே அடிப்படையே உங்களுக்கு பேசிக்கே சரியில்லை அப்படின்றது. இது ரொம்ப காலமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இப்ப உடனடி தேவையா, நீங்க என்ன வேணுமோ அதற்கான கோரிக்கையை தான் வைக்கணும். நீங்க சொல்றதை இப்ப நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு இன்னும் கால அவகாசம் ஏற்படும். ஏன்னா இது வரைக்குமே நீங்க கேட்டு அரசாங்கம் அதை உடனே பண்ணல, சரிங்களா? இல்ல, இது அரசிற்கான பாடம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதே ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் அந்த வாகன உரிமையாளர்களும். இல்லன்னா வரக்கூடிய நாட்கள்ல குறைந்தபட்சம் தமிழகத்துல மட்டும் கால் டாக்ஸி துறையை மட்டுமே எடுத்தாலே 2000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து ஏற்படும். வாகனத்தின் மீது வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாமே திரும்ப செலுத்த முடியாம வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அந்த வாகனத்துல கையகப்படுத்துவாங்க. இந்த தொழிலாளிகள் எல்லாம் எங்க போவாங்க? வேற ஒரு முதலீடும் பண்ண முடியாது. இன்னைக்கு இப்ப நான் பிரசன்டா எனக்கு வந்து 5000 ரூபாய் போதும், 10000 ரூபாய் போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது போதவே போதாது. எப்படி இருந்தாலும் நான் சுய தொழில தான் ஈடுபட்டு இருக்கிறேன், எனக்கு அரசு நிவாரணம் அப்படின்றத தாண்டி நிவாரணம் கொடுக்க வேண்டியது என்னுடைய தொழிலாளிக்கு. அதே சமயம் எனக்கான சலுகையை அரசு அறிவிச்சா மட்டும்தான் இந்த துறையை பாதுகாக்க முடியும். இந்த துறையை பாதுகாக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் வேற விதங்கள்ல பாதிப்படைவாங்க. இன்னைக்கு நம்ம மக்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இன்னும் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் சமீபத்துல நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது, அதாவது வாகன உற்பத்தி தயாரிப்பு எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ஓலா ஊபர்ல போறாங்கன்னு மத்திய அமைச்சர் சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எல்லாம் இருந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்றீங்க, ஆனா உங்க வண்டியிலதான் போறாங்கன்னு அரசாங்கமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனையும் நீங்க பதிவு பண்றீங்களே, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிறைய ஆய்வுபடுத்தி பார்க்காம அவங்க வந்து முட்டாள்தனமான பேச்சு தான். நான் அன்னைக்கும் சொன்னது இதுதான், இன்னைக்கும் சொல்றது அதுதான், முட்டாள்தனமான பேச்சு. ஏன்னா வாகன உற்பத்தி பண்ணி விலை போகல, ஆனா ஓலா ஊபர் வந்ததுனால வந்து மக்கள் யாரும் வண்டி வாங்கல அப்படின்னா, ஆஸ் அ வணிகரா நான் வந்து நிறைய வாகனம் வாங்கியிருக்கணும்ல, நான் அந்த வணிகத்துல ஈடுபட்டு இருக்கணும்ல,
2013லதான் இந்த ஓலா ஊபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் நிதிகளை கொண்டு இயங்க ஆரம்பிச்சது. 2015-16லயே இவங்களுடைய சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறமா அவங்களால இழப்பீடுகள் கொடுக்க முடியல, காம்பன்சேட் பண்ண முடியல, மக்களுக்கு மலிவான விலையில கொடுத்து அதிகமான சவாரிகளை ஏத்த வச்சு இவர்களுடைய உடல் உழைப்ப சுரண்டக்கூடிய நிலைய உருவாக்கிட்டாங்க. ஓய்வு நேரம் இல்ல, அவர்களுடைய பணி நேரம் இல்லாம அதிகமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில வாகன எண்ணிக்கை அதிகமா இருக்கணும்ல, வணிக வாகனங்களாவது. ஆனா 2018ல அதிகபட்சம் போச்சுன்னா சென்னையில ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்த எண்ணிக்கையானது குறைந்தபட்சம் 12,000 வாகனம் தான். கால் டாக்ஸிக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே சென்னையில 15,000 வண்டியை தாண்டி இல்ல. அப்ப முன்பாக 2015ல 30,000 வாகனம் இருந்தது அப்படின்றத ஓலா நிறுவனமே வெளிப்படையா சொல்லியிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மீதமுள்ள வாகனங்கள் எல்லாம் கடன் செலுத்த முடியாம வங்கி எடுத்துட்டு போயாச்சு. அது வந்து முட்டாள்தனமான பேச்சு, அவங்க ஆய்வு முதல்ல படுத்தி பார்க்கணும். ரெண்டாவது வாகனத்தின் மீதான வரிகள் ஏகப்பட்டது ஊருக்கு. அப்படி இருக்க போகும்போது மக்கள் எப்படி வாங்குவாங்க? டீசல் பெட்ரோல் உலக சந்தையில கம்மியான விலையில கிடைக்குது, ஆனா இங்க அது கிடைக்கா? கேக்குறேன் மேத்யூ, சொல்றது இவ்வளவு நேரம் என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விஷயம், நீங்க வந்து இமீடியட் தேவைக்கு எதுவுமே கேட்கல, முதல்ல முறைப்படுத்துங்க எல்லாத்தையும் அப்படின்றீங்க. இமீடியட் தேவை, இமீடியட்டா என்ன பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய டிரைவர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்க அத சொல்லுங்க. இல்ல, இப்போதைக்கு டிரைவருங்க எல்லாருமே மரம் வெட்டுற வேலை, கார்பரேஷன்ல இந்த கணக்கெடுப்பு காய்ச்சல் இருக்கான்னு கணக்கெடுப்புற வேலை, அதே சமயம் சொந்த ஊருக்கு போய் உட்கார்ந்து அந்த இடத்துல விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமை இதுலதான் இருக்கிறாங்க. அதே சமயம் இன்னமும் கனரக வாகன ஓட்டுநர்களும் தார் சாலையில பயணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம வாகனத்தை இயக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவையானது அரசு உடனடியாக குறைந்தபட்சம் 10,000 ரூபாய். இந்த 3வது லாக்டவுன் முடிஞ்சு 4வது லாக்டவுன் ஆரம்பிக்க போது, இன்னைக்கு கூட இந்த 10,000 ரூபாய் நிதி உதவி அரசாங்கம் செய்யல அப்படின்னு போகும்போது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு வந்து முடி திருத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் எப்படி அறிவிச்சிருக்காங்களோ, அதே போல 10,000 ரூபாய் இந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கிறவங்களுக்கு தொழிலாளிக்கு முதல்ல கொடுக்கணும். ரெண்டாவது, திட்டங்கள் கொண்டு வரணும். வங்கி கடனை நாங்க எப்படி அடைப்போம்? அதே மாதிரி தார் சாலைக்கான வரி வசூல் செய்வதுல கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. நேற்றைய தினத்துல மாநில அரசாங்கம் ஒரு குவார்டர் பேமெண்ட் வந்து 3 மாதத்திற்கான தார் சாலைக்கான அரசுக்கு வரி கட்டுறது குறைந்தபட்சம் 3,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய், 9,000 ரூபாய் வரைக்கும் வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி தரத்துக்கு ஏற்றாற் போல நாங்க கட்டுறோம். இதனால லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க போய் கட்டுவோம்? எங்க கிட்ட என்ன சேமிப்பு இருக்கு? நீங்க கொடுக்குற 2,000 ரூபாய், அதுவும் நல வாரியத்தின் வாயிலா கொடுக்குற 2,000 ரூபாய் வச்சு நீங்க 3,000 ரூபாய் பணம் கட்டுன்னா நான் 1,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். என்ன எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்கணும்? 2,50,2,50,2,50 வாங்க பாருங்க. அந்த நகைச்சுவை மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் நகைச்சுவைக்கான திட்டங்கள் போட்டுட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வந்து குறைந்தபட்சம் லாக்டவுன் முடிஞ்ச 6 மாசம், இப்ப லாக்டவுன் பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த 3 மாதத்திற்கான தார் சாலைக்கான வரிய அறவே ரத்து செய்வதும், வரக்கூடிய நாட்கள் ஓராண்டு காலத்திற்கு டீசல் மீதான கூடுதல் வரிகளை எங்களுக்கு மானிய விலையில கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வணிக வாகனம் வச்சிருக்கோம், பேசஞ்சர் பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கச்சா விலை என்ன கம்மியா இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் வைக்கக்கூடியதுதான் கட்டணம். இன்னைக்கு ஏன் நீங்க வந்து நிறுவனத்தை மேலேயே சொல்றீங்க? இப்போ டெம்பரரி சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்றீங்கல்ல, இந்த நிறுவனம் தான் வாடகை கட்டணத்தையே நிர்ணயிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பெருவாரியான பிரச்சனை. எங்களுக்கு வந்து எங்களோட வாடகை கட்டணம் என்னன்றத அரசாங்கம் தெளிவுபடுத்த வேணும். சிட்டி டாக்ஸிக்கான ரூல் கொண்டு வந்தாதான் நாங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ண முடியும். ஆட்டோக்கு பின்னாடி ஒரு டால் ஃப்ரீ நம்பரை போட்டு புகார் அளிக்கலாம் அப்படின்னா அந்த போனை யார் எடுக்கிறா? அதை செயலி வடிவத்துல கொண்டு வந்து மீட்டர் கட்டணத்தை முறைப்படுத்தி மக்கள் எளிதாக எல்லா இடத்துக்கும், சென்னை விமான நிலையத்துல ஆட்டோ உள்ள பர்மிட் கிடையாதுங்க. அப்ப இந்த வணிகர்கள் சுய தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க தொழிலாளர் நலவாரியத்தை தனியா காட்டுறீங்க, இதெல்லாம் கார்பரேட் நிறுவனம் ஐடி எனபிள்டு சர்வீஸ் கம்பெனிஸா காட்டுறீங்க? எங்க கிட்ட இந்த வரி வசூல் பண்றீங்களே அது யாருக்கு போகுது? மக்களுக்கு மலிவான விலைன்னா அவங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா யாரு சேவை கொடுக்கறது? நாங்கதான் சேவை கொடுக்கணும். இன்னைக்கு நாட்டனா ஏமாத்துறதுக்கு இன்னும் பல பேர் இருக்காங்க அப்படின்றதுனால இந்த நிறுவனங்கள் திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த ஓலா நிறுவனமானது 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கத்திற்கு நிதி உதவி செஞ்சிருக்கு. எதே கொரோனா தொற்று நோயை தடுக்கிறதுக்காக மாநில
முதலமைச்சருக்கு நிவாரண நிதி கொடுத்திருக்கு, ஆனா தொழிலாளிக்கு நிவாரணம் கொடுக்கல. அதே சமயம் ஓலா நிறுவனம் கொடுக்கல, ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் கொடுக்கல, பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு கொடுக்கல. இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் என்னுடைய ஊதியத்தை டிஃபைன் பண்ணிருந்தாங்கன்னா நான் உட்கார்ந்த இடத்துல சம்பளம் வாங்கியிருந்திருப்பேன். இன்னைக்கு எனக்கு சம்பளம் இல்ல, அதுதான் பிரச்சனை. இதை முறைப்படுத்துவது அப்படின்றத முதல்ல செய்யணும், ரெண்டாவதா எங்களுக்கான இழப்பீடுகளை அரசு அறிவிக்கணும், மூணாவது அரசாங்கம் வந்து எங்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த துறையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாரத்தை சுமப்பார்கள், அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும். அதே சமயம் இந்த துறையில இருந்து பல பேர் தொழிலாளிகள் தற்கொலைக்கு தூண்டப்படுவார்கள். இருக்கிற நிலைமை அப்படிதான் இருக்கு. இவர்களை பாதுகாக்கல அப்படின்னா யாரு வணிகம் பண்ணுவா இந்த போக்குவரத்து துறையில? நாங்களாம் வணிகர்கள் அப்படின்றத அரசு உணரணும். நிச்சயமா அதிகாரத்தின் செவிகளுக்கும் அவர்களுடைய பார்வைகளுக்கும் இது கண்டிப்பா போய் சேரும். நீங்களும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அடுத்தடுத்து அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கான அந்த பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஏற்றாரு போல நீங்க கேட்கிற தொகை கிடைக்கலனாலும் ஏதேனும் ஒரு தொகையை அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து போராடுங்கள். நிச்சயமா இது அதிகார மையத்துக்கு போய் அவங்களுடைய பார்வைக்கு சேரும், அதை பதிவு பண்ணுவோம். சொல்லுங்க. இன்னொன்னு, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்ல போகும்பொழுது இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து வேலை வெளியேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உபரோடைய நிறுவனத்துல 3 நிமிஷம் வீடியோ கால்ல கிட்டத்தட்ட 13,000 தொழிலாளிகளை வெளியேற்றிருக்காங்க. இன்னைக்கு நாளை வரக்கூடிய நாட்கள்ல இந்த தொழிலாளர்கள், அதாவது நாங்களும் தொழிலாளர்கள் தான், மோட்டார் துறையில இருக்கக்கூடிய வாகனம் இயக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதே சமயம் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பல பேர் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்துல இன்னைக்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இயங்குதா அப்படின்னா இயங்கல. ஏன்னா 8/10/2015 மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற நோட்டீஸை பயன்படுத்தி இந்த மாநில அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கான சட்டத்திட்டம் வகுத்து இருந்திருக்கலாம். ஆனா ஏப்ரல் மார்ச் மாதம் 20-20ஆம் தேதி பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் நம்ம தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் இந்த ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல 2 முறை சுட்டி காட்டி சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் அந்த நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கு, இந்த தொழிலாளர் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கோ, இல்ல இந்த நிறுவனத்திற்கான சட்டங்களை வகுக்கிறதுக்கோ மத்திய அரசாங்கம் பண்ணிடும் மத்திய அரசாங்கம் பண்ணிடும் அப்படின்னு, மத்திய அரசாங்கம் தாய் யாருன்னு தெரியல, தகப்ப யாருன்னு தெரியல, இந்த மத்திய மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதா 2019 ஒரே ஒரு வரியை சொல்லிட்டாங்க. இவர்கள் எல்லாம் வந்து அக்ரிகேட்டரா கால் பண்ணுவோம் அப்படின்னு. அக்ரிகேட்டர் அப்பா யாருன்னு தெரியல, அம்மா யாருன்னு தெரியல, பிள்ளைக்கு பேர் மட்டும் வச்சுட்டாங்க இந்த நிறுவனங்களுக்கு அக்ரிகேட்டர் அப்படின்னு. ஆனா அந்த அக்ரிகேட்டர்களை எப்படி முறைப்படுத்த போறீங்க? ஸ்டாண்ட் சிஸ்டம் கொண்டு வரீங்களா? இல்ல வந்து பாசஞ்சர் எப்படி பாதுகாக்க போறீங்க? இல்ல இந்த வணிகர்களை எப்படி பாதுகாக்க போறீங்க? இவர்களுக்கான சிட்டி டாக்ஸிக்கான வண்டி கலரிங் கோடிங் கொடுக்க போறீங்களா? எதுவுமே இல்லாம இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த தனியார் போக்குவரத்து துறை இருக்கு. இத மாத்தினா மட்டும்தான் முழுமையான தீர்வு. இந்த இடைக்கால நிவாரணம் அப்படின்றத மாநில அரசாங்கமா இருக்கட்டும் மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், ஏற்கனவே பிரதம மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழே 7,100+ கோடி கிளைம் பண்ணாம இருக்கு. அட்லீஸ்ட் அதை வந்து என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு என்னுடைய வாகனம் வாங்குவதற்கான கடன் உதவிகளை அரசு செய்யுது மத்திய அரசாங்கம். அதுல எங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த நிவாரணமா வட்டி இல்லாத கடனை அறிவிச்சா கூட போதும், நாங்க மீண்டு வெளியில வருவோம். ஏன்னா 50,000 ரூபாயில இருந்து குறைஞ்சபட்சம் 2,00,000 ரூபாய் எங்களுடைய வாகனத்தை பழுது பாக்குறதுல இருந்து வரக்கூடிய நாட்கள்ல சவாரிகள் கம்மியா இருக்கும், அதை நாங்க மீண்டு வெளில வரோம் அப்படின்னா எங்களுக்கு கடன் திட்டத்தையாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கான நிவாரணம் ஏதேனும் ஒன்று கிடைக்கும், அதை கிடைக்கிற அளவுக்கு கொண்டு போய் இதை சேர்ப்போம். நீங்களும் தொடர்ந்து போராடுங்கள். அதே இந்த விஷயத்தை பெற்று உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம், ஒட்டுமொத்தமா இதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு இதை கொண்டு வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்பு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க. அதுவும் ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு, இதை கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஜூட் மேத்யூ. தெரியப்படுத்தும், உங்களுக்கு இயல்பு நிலை திரும்பும் நிச்சயமா. எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் எல்லா மாற்றங்களும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருப்போம். நன்றி. நன்றி.